வணக்கம். இன்னைக்கு லெசன்ல நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, நம்ம நிறைய வீடியோஸ் இதுக்கு முன்னால ரெண்டு டென்ஸஸ் இந்த கம்பேர் பண்ணி பார்த்துருக்குறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் சிம்பிள் பாஸ்ட்டும் பார்த்துருக்குறோம். சிம்பிள் ப்ரெசன்ட்டும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டும் பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட்டும் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அந்த சீரீஸில் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்க்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசம், இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் ஏற்கனவே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குழப்பமும் வராது. இருந்தாலும் சில பேர் இந்த காமெண்ட்ஸில் இது மாதிரி கேட்டிருந்தாங்க, பார்த்தேன் பாஸ்ட் பெர்ஃபெக்டோடைய பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வீடியோவோட காமெண்ட்ஸில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி. ரைட், ஸோ ஐ தாட் ஆஃப் மேக்கிங் எ வீடியோ ஆன் திஸ். டென்சஸ் நம்மளுக்கு எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்காதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் அது வந்து விஷயங்கள் நம்மளுக்கு புதுசு புதுசா புரியுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் நான் ரெண்டு சென்டென்சஸ் டிஸ்கஷனுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்லையும், இன்னொரு சென்டென்ஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லையும். ஓகே, அது என்ன சென்டென்சஸ் முதல்ல பார்த்துக்கலாம். I have never seen him before. இது present perfect. Okay? I have never seen him before. Okay, இங்கே இது வேணா நமக்கு adverb தான். So we can have dotted lines here. Have seen the present perfect. I had never seen him before. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஏன் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பேச்சு தமிழில் இதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். அந்த அதுக்காக தான் நான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் பிஃபோர்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னால் நான் அவரை பார்த்ததில்லை. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? இந்த பிஃபோர் இருக்கே, சி, இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சென்டென்ஸ்ல கட்டாயம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் இருக்கணும்னு கிடையாது. ஆனா அந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கணும். ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லாம ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், ஸோ சில பேர் கேட்டிருக்காங்க இந்த காமெண்ட்ஸ்ல கூட, கண்டிப்பா அந்த இன்னொரு டென்ஸ் இருக்கிற ஒரு வேர்பும் வேணுமா அந்த சென்டென்ஸ்ல? நாட் லைக் தட். ஆனா மைண்ட்லயாவும் இருக்கணும், ஸ்பீக்கரோட மைண்ட்ல ஒரு பாஸ்ட் கான்டெக்ஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்டுக்கு முன்னாலன்னு சொல்லும் போதுதான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் சொல்றோம். யூ சீ, ஐ வில் டிரா த டைம் லைன்ஸ். திஸ் இஸ் நவ். ரைட், இப்ப இந்த பர்த்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த என்டையர் பீரியட் தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் பார்த்திருக்கோம் இல்லையா? So, in the first example sentence, I will apply it to you. I have never seen him before. So, before I have never seen him before. In the point of time now, we are saying the sentence. In the first example, I have never seen him before. I have never seen him before. Right? So, we can draw a line like. See? In the past, ஒரு பாஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இல்ல நம்ம லைஃப்லயே இப்ப வரைக்கும் பார்த்தது இல்ல. ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு ஒரு டைம் லைன் போடணும்னா இது நவ், இது ஒரு பாஸ்ட். இந்த பாஸ்டுக்கு முன்னாலதான் நம்ம சொல்றோம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பாஸ்ட்ல நம்ம இந்த விஷயத்த சொல்றோம். நேத்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்க ஒருத்தரை பார்த்தேன், அதுக்கு முன்னால நான் அவரை எங்கேயும் பார்த்தது இல்ல. அப்ப அந்த நேத்து ஃபங்க்ஷனுக்கு போனோம்னு சொல்றோம்ல, ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட், அதுதான் அந்த பாஸ்ட். ஓகே, ஐ வெண்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப ஒருத்தரை பார்த்தேன், see, I saw a man, I had never seen him before. அப்ப அதுக்கு முன்னால, see, இதுக்கு முன்னால் நீங்க இப்படி ஆரோ மார்க் போட்டா கூட இன்னும் இட் வில் மேக் சென்ஸ். இதுக்கு முன்னால நம்ம
in the entire period la nama avara paathadilla. So this is past perfect. Okay, so in the context la nama vandu ipo dhaan oruthara paakrom vengale nama nama function la irukkumbode oruthara kaati who is he, I have never seen him before appadina ipo varaikum right entire past ipo varaikum na avara idhukku munnala paathadilla na artham. I had never seen him before சொன்னோம்னா ஒரு பாஸ்ட்க்கு போயிரோம் ஏற்கனவே see timeline நீங்க வந்து அப்படியே தாவி தாவி timelineல மைண்ட்ல நீங்க வந்து அங்க எங்க போக தெரியணும் அப்பதான் இது நல்லா புரியும். I had never seen him before சொல்லும்போதே immediately you should travel to some point of time in the past. அந்த பாஸ்ட் தான் நம்ம மீன் பண்றோம்னு அர்த்தம். அந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம வந்து பேசும்போதே அடுத்தவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எந்த பாயிண்ட நம்ம வந்து மீன் பண்ணிட்டு இருக்கோம். நேத்து வந்து டாக்டர்கிட்ட போனேன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்தேன் சரி அவர் அதுக்கு முன்னால நான் அங்க பார்த்தது கிடையாது அப்படிலாம் சொன்னோம்னா சொல்லலாம் ரைட். அதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். அந்த ஒரு பாஸ்ட் பாயிண்ட்க்கு முன்னால அது வரைக்கும் அப்ப இந்த பாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் சொல்லலாம். இது வந்து நவ இப்போ வரைக்கும் பார்த்தது இல்ல இது வந்து அந்த பாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தது இல்ல. ஓகே now we can have a few more examples. I'm not hungry. I have just had lunch. எனக்கு பசிக்கல நான் இப்பதான் சாப்பிட்டேன்னு சொல்றோம். Okay, this is present perfect tense. Have had. Okay, now இப்ப இது டைம்லைன் நீங்க சொல்லணும்னா இது now. இப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த சென்டென்ஸ் எப்ப சொல்றோமோ அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் நம்ம சாப்பிட்டுறோம். ரீசன்ட் ஆக்சன்ஸ் இஸ் தி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் உடைய ஃபர்ஸ்ட் யூஸ். ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் லஞ்ச் தேர்ட் யூஸ்ல கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தி ரிசல்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஆக்சன் இன் தி பாஸ்ட் னு சொல்லோம்னா நம்ம ஏன்னா இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டதனால தான் இப்ப பசிக்கல அப்படி அப்படியே நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதே விஷயத்தை பாஸ்ட்ல நம்ம சொல்லணும். நான் நேத்து வந்து ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன் அங்க என்ன சாப்பிட சொன்னாங்க ஆனா எனக்கு பசிக்கல அதனால நான் சாப்பிடல ஏன்னா அப்பதான் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா அதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் அதனாலதான் நிறைய பேருக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாம போயிடும். ஐ டோன்ட் நோனாலும் எனக்கு தெரியாது ஐ டிடன்ட் நோனாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம். சரி எனக்கு தெரியவில்லை நீங்க எப்படி சொன்னா கூட அது வந்து ரெண்டு டென்சஸ்க்குமே நம்ம ஒரே மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் சொல்றது சிம்பிள் பிரசன்டையும் சிம்பிள் பாஸ்டையும் கம்பேர் பண்ணி. ஓகே, இதே நீங்க வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொன்னீங்க அப்படின்னா ஐ ஹேட் நோன் சொன்னா எனக்கு தெரிந்திருக்கவில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம எப்ப ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை சொல்றோமோ அதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு அது தெரிந்திருக்கவில்லை. ஓகே, தெரியல. ஓகே, ஸ்போக்கன் தமிழ்ல நம்ம வந்து இவ்வளவு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம்ல நம்ம கேஷுவலா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த விஷயம் தெரியாது நேற்று அவர் சொல்றப்பதான் சரி அது கூட சொல்றப்பன்னு சொல்றேன் பிகாஸ் தட்ஸ் ஹவ் வி யூஸ் டென்சஸ். நேற்று அவர் சொன்னப்பதான் எனக்கு முத முதல்ல தெரியும் அப்படின்னா அந்த சொன்னது தான் பாஸ்ட். அதுக்கு முன்னால நம்மளுக்கு அது தெரியலன்னு சொல்லும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹேட் நோன் இட் பிஃபோர். ஓகே, நவ் யூ சீ இதே எக்ஸாம்பிள்ல ஐ வாஸ் நாட் ஹங்க்ரி. சீ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க சொல்லும் போதே பாஸ்ட்க்கு போயிருங்க ஐ வாஸ் நாட் ஹங்க்ரி. இது எப்பயுமே நம்மளுக்கு தெரியல பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்லல நேத்தா என்னைக்குலாம் சொல்லல பட் யூ நோ தட் இட் இஸ் பாஸ்ட் வாஸ் இருக்குல்ல அப்ப ஏன்னா நான் அப்பதான் சாப்பிட்டுருந்தேன் அது கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஐ ஹட் ஜஸ்ட் ஹேட் லஞ்ச். ஸோ இங்க ரெண்டு ஹேட் இருக்கு எல்லாம் பார்க்க வேண்டாம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஹெல்பிங் வெர்ப் ஹேட் இது மெயின் வெர்ப் ஹேட். ஸோ இதுக்கு டைம் லைன் நீங்க போடணும்னா சென்டென்ஸை நம்ம இப்பதான் சொல்றோம் இந்த சென்டென்ஸை நம்ம இப்பதான் சொல்றோம் ஆனா ஒரு பாஸ்ட பத்தி சொல்றோம் அந்த பாஸ்ட் தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நீங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்ப நீங்க ஐ வாஸ் நாட் ஹங்க்ரின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து இந்த பாயிண்ட் தான் அப்ப பசிக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நீங்க சாப்பிட்டுருந்தது இதுதான் வந்து ஹேட் ஹேட். ஓகே, திஸ் இஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ரைட். இதுதான் வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாப்பிட்டதுன்னு சொல்லும்போது அந்த சீ நீங்க சாப்பிட்டது எப்படியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அது பாஸ்ட் தான் ஆனா அது பிரசன்ட்டோட லிங்க்டா இருக்கும்போது நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம் ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் லஞ்ச் ஐ அம் நாட் ஹங்கிரி ஓகே ரைட் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நீங்க இதுலயே புரியலனாலும் நீங்க யூ ஆர் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் தி கமெண்ட்ஸ் செக்ஷன் வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் போட்டு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி நீங்க கேட்கலாம் புரிஞ்சிருந்துச்சுனா அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டென்சஸ்ல என்ன லெசன் நீங்க எப்ப பார்த்தாலும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நீங்க நெட்ல போய் கூட இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் சர்ச் பண்ணலாம் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டீங்கன்னா ரெண்டு டென்சஸையும் கம்பேர் பண்ணி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம் மேபி வீ கேன் ஆல்சோ டூ தேட் இன் த நெக்ஸ்ட் லெசன் ஓகே ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்